பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் பண்ணலாமான்னு எப்படின்னு கேட்டாரு. 1000 தடவை சொன்னாலும் புரியற மாதிரி சொல்லணும்ல. பிளான்ல சேஞ்ச் இல்லாத வரைக்கும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன். என்ன மகேஸ்வரி, வேலை நடக்குதா? ஆமாண்ணா. எப்ப வந்தீங்க? பவித்ராமா வந்துட்டாங்களா? பின்ன நான் மட்டுமா வருவேன்? அவங்க கார்ல போன் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என்ன, நீ எனக்கு எப்படி தெரியும்? சீதா மட்ட கேட்ட மாதிரில என்கிட்ட கேக்குற? அண்ணா, சீதாமா கீழே விழுந்துட்டாங்கண்ணா. என்னமா சொல்ற? ஆமாண்ணா, படியில விழுந்துட்டாங்க. தலையில அடிபட்டு ஒரே ரத்தம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதானே பார்த்தேன். எப்பவும் சீதாமா பவித்ராமாவுக்காக வாசல்ல காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களை காணமேனு யோசனை பண்ண. இப்ப எப்படிமா இருக்காங்க? தெரியலண்ணா. ஆதி தம்பி அப்புறமா போன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஏவண்ணா. ஆ, இந்த வந்துட்டே தம்பி. ஆ, எப்ப கூப்பிட்ட உங்கள? இங்க நின்னு கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல தம்பி, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். சீதாமா கீழே விழுந்துட்டாங்கன்னு மகேஸ்வரி சொல்லிட்டு இருந்துச்சு, அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டுட்டு அப்புறமா பேச வேண்டியதானே? சாரி தம்பி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எங்கேயும் போறீங்களா? இல்ல தம்பி, இதுவரையும் என்கிட்ட ஒன்றும் சொல்லல. அப்படின்னா இங்கே இருங்க, வெளியே போகணும். எங்க தம்பி? யாரெல்லாம் போறீங்க? ஏன், அதெல்லாம் விவரமா சொன்னாதான் கார் எடுப்பீங்களா? அதுக்கு இல்ல, ஆதி தம்பி என்கிட்ட கேட்பாங்கல்ல. எனக்கு கையில் அடிபட்டுருக்கு, அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். புரிஞ்சுதா? சரிங்க தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுட்டு வந்துடுறேன். கேட்டுட்டேன். ஆமா தம்பி, பவித்ராமா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். அவகிட்டயா? அவகிட்ட எல்லாம் கேட்க வேணாம். இல்லைன்னா ஆதி தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு. தப்பா இடும் தம்பி. ஹலோ, நான் யாருன்னு தெரியும்ல, இந்த வீட்டு மருமகன். அவகிட்ட போய் கேட்கணும்னு சொல்றீங்க? இல்ல தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் நானு, அவங்க சொல்றதுதானே நான் செய்ய முடியும். 2 நிமிஷம் பொறுங்க தம்பி, நான் உடனே போய் கேட்டு வந்துடுறேன். அவங்க வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு அவங்க பர்மிஷன் தந்து தான் நான் இந்த கார்ல போனும்னா அப்படி ஒரு காரே தேவையில்ல. நான் நடந்தே போய்க்கிறேன். வீட்டுல யாரு இல்லாத போது இப்படி நடந்திருக்கு, அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நானும் மறைவதுமோ மகேஸ்வரிய கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டோம். நல்ல வேளை, இதோட போச்சே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் எங்களால தான் இப்படி ஆயிடுச்சுங்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் தாத்தா அப்படிலாம் சொல்றீங்க? பின்ன மகேஸ்வரி செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சீதா செஞ்சதுனால தானே இப்படி நடந்தது. விடுங்க தாத்தா, நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், சீதாமா கேட்க மாட்டேங்கிறாங்க. மகேஸ்வரி அக்கா செய்வாங்க, நீங்க உங்க விட வேண்டியதுன்னு. மகேஸ்வரியா அதுதான்ப்பா சொன்னா. நான் வந்து துணியை காய போட்டுக்கிறேன்னு சொன்னேன். கேட்காம சீதாம்மா மாடிக்கு போயிட்டாங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டதான்ப்பா போனா. சீதா படியில அடிபட்டு மயங்கி கிடந்திருக்கா.